हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा जय जयशीलप्रभुपादके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् அத்தியாயம் பத்தொன்பது ஜம்பு துவீபம் பற்றி ஓர் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் ஏழு ந ஜன்மனூனம் மகதோ நோபகம் ஆக்ருதி நூஷே தைரிய விஷ்ருஷ்டான் அபினோவன பதலக்ஷ்மண அக்ரஜம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நா இல்லை ஜன்ம வளமிக்க செல்வந்த குடும்பத்தில் பிறத்தல் நூனம் உண்மையில் மகத முழுமுதற் கடவுளின் ந இல்லை சௌபகம் சிறந்த அதிர்ஷ்டம் ந இல்லை வாக் நயத்தக்க முறையில் பேசுவது நயமான முறையில் பேசுவது புத்தி புத்தி கூர்மை ந இல்லை ஆக்ருதி உடலின் தன்மைகள் தோஷகேது பகவானுக்கு மகிழ்ச்சியளிப்பதன் காரணம் தை மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் குணங்கள் எத் ஏனென்றால் விஸ்ருஷ்டான் புறக்கணித்தல் அபி இருந்தபோதிலும் போதிலும் நாங்கள் வன உகச வனத்தில் வாழ்கிறவர்கள் சகார ஏற்றுக்கொண்டது சக்கியே நட்பில் பத அந்தோ லக்ஷ் லக்ஷ்மண அக்ரஜ பத அந்தோ லக்ஷ்மண அக்ரஜ லக் லக்ஷ்மணனின் மூத்த சகோதரரான பகவான் ஸ்ரீராமர் டிரான்ஸ்லேஷன் நல்ல குடிப்பிறப்பு தனிப்பட்ட அழகு நாணலம் உடைமை புத்தி கூர்மை நாணலம் உடைமை அதாவது நயமான முறையில் பேசுவது புத்தி கூர்மை உயர்ந்த இனம் அல்லது உயர்ந்த தேசம் போன்ற பௌதீகத் தன்மைகளின் அடிப்படையில் ஒருவன் பரமபுருஷ பகவானான ஸ்ரீராமருடன் நட்பு வைத்து கொள்ள முடியாது இந்த தன்மைகளில் ஒன்று கூட பகவான் ஸ்ரீராமருடன் நட்பு கொள்வதற்கான உண்மையான நிபந்தனை அல்ல இல்லையேல் நாம் மேட்டுக்குடியினர் அல்லர் நாகரிகமற்ற காட்டுவாசிகள்தான் நம்மிடம் உடல் அழகும் இல்லை மேன்மை மிக்கவர்களைப் போல நாம் உயர்ந்த வகையில் நயமான முறையில் பேசுபவர்களும் அல்ல இருந்தாலும் பகவான் ஸ்ரீராமர் நமது நட்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே இது எப்படி சாத்தியமாயிற்று பர்பட் பைஷில பிரபா பிரபாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடும்போது ஸ்ரீமதி குந்தி தேவி ஒரு பிரார்த்தனையில் பகவானை அக்கிஞ்சன கோச்சர என்று அழைக்கிறார் ஆ என்னும் எழுத்திற்கு இல்லை என்று பொருளாகும் கிஞ்சன என்பதற்கு பௌதீக உலகில் உள்ளவை என்று பொருளாகும் ஒருவன் தன்னுடைய உயர்ந்த நிலை பௌதீகமான செல்வம் ஒப்பற்ற அழகு சிறந்த கல்வி போன்றவற்றினால் மிகுந்த பெருமை அடையலாம் இவை அனைத்துமே பௌதீக உலகில் நல்ல தகுதிகள் என்ற போதிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நட்பை அடைவதற்கு இவை தேவையில்லாததாகும் இந்த குணங்கள் அனைத்தும் உடையவன் ஒரு பக்தனாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறான் அப்படி ஒருவன் பக்தனாக ஆகும்போது இந்த குணங்கள் முறையாக பயன்படுத்தப்படும் உயர்ந்த குடிப்பிறப்பு செல்வம் கல்வி அழகு போன்றவற்றினால் கர்வமுடையவர்கள் துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வினை வளர்ப்பது பற்றியோ முழுமுதற் கடவுளை பற்றியோ கவலைப்படாமல் இந்த பௌதீக குணங்களில் மட்டுமே அக்கறையுடையவராக இருக்கின்றனர் பக்தியினாலேயே பரமபுருஷ பகவான் அடையப்படுகிறார் என்பதை ஒருவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பக்தியா மாம் அபிஜானாதி என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் ஒருவனது பக்தியும் பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும் என்னும் விருப்பமுமே உண்மையான மிகச்சிறந்த ஆகும் ரூபகோஸ்வாமியும் கூட பகவானின் கருணையை அடைவதற்கான விலை என்னவென்றால் அதை அடைய வேண்டும் பகவானின் கருணையை அடைந்தே தீர வேண்டும் என்று என்னும் ஒருவனின் தளராத ஆர்வமே ஆகும் என்று கூறுகிறார் சைத்தன்ய பாகவதத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது கோலே கோலோவேச்சா சேவகேரே தேக பாக்ய சீமா பிரம்மா காந்த யார தேகியா மகிமா தனே ஜனே பாண்டித்யே கிருஷ்ணநாகி பாய் கேவல பக்திர சைத்தன்ய கோசானி என்று சைத்தன்ய பாகவதம் கூறுகிறது பக்தர் கோலோவேச்சாவின் சிறந்த அதிர்ஷ்டத்தினை எண்ணி பாருங்கள் சிவபெருமானும் பிரம்மதேவரும் அவருடைய சிறப்பை காண கண்ணீர் சிந்தினார்கள் ஏராளமான செல்வம் அடியவர்கள் கல்வி போன்றவற்றினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவனால் அடைய முடியாது தூய பக்தி ஒன்றிற்கே ஸ்ரீ சைத்தன்ய பிரபு கட்டுப்படுகிறார் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவிற்கு ஒரு நல்ல பக்தர் இருந்தார் அவருடைய பெயர் கோலோவேச்சா ஸ்ரீதர என்பதாகும் வாழைமரப்பட்டைகளினால் செய்த பானைகளை விற்பதே அவரது தொழிலாகும் அவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைத்தாலும் அதில் பாதியை அவர் கங்கையை வழிபடுவதற்கு செலவிடுவார் அவருக்கு இதில் பானைகளை விற்பதினால் மிக சொற்பமான வ வருமானமே கிடைத்தது ஆனாலும் அதில் பாதியை அன்னை கங்கையை வழிபடுவதற்கு செலவிடுவார் மீதியை தனது தேவைக்காக வைத்து கொள்வார் மொத்தத்தில் அவர் ஒரு ஏழையாவார் மேற்புறத்தில் உள் ஓட்டைகள் உள்ள குடிசையிலேயே அவர் வாழ்ந்து வந்தார் செம்பு பாத்திரங்களை விலை கொடு விலை கொடுத்து வாங்க அவரால் முடியாததினால் அவர் குடித்தண்ணீர் வைப்பதற்கு ஒரு இரும்பினாலான பானையை வைத்திருந்தார் இருந்தாலும் அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவின் மிகச்சிறந்த பக்தராவார் பௌதீக உடைமைகள் ஏதுமின்றி ஒரு பரம ஏழை எவ்வாறு பகவானின் மிகச்சிறந்த பக்தனாக முடியும் என்பதற்கு அவர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் இதன் முடிவு என்னவென்றால் பௌதீக வளத்தின் மூலம் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் திருவடி தாமரைகளை சரணடைய முடியாது அந்த சரணமானது பக்தி தொண்டினால் மட்டுமே அடையப்படுகிறது ஞான சூன்யம் அஞாபிலாஷிதாசூன்யம் ஞானகர்மாதிஅனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திருத்தமா அதாவது ஒருவன் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமாகவும் பௌதீக நன்மைக்கான இச்சைகள் ஏதுமின்றியும் அல்லது பலன் தரும் செயல்களின் மூலம் பெறும் ஆதாயமின்றியும் அல்லது தத்துவார்த்த யூகம் இன்றியும் உன்னதமான அன்பு தொண்டு செய்தல் வேண்டும் இதுவே உண்மையான பக்தி தொண்டாகும் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பத்தொன்பது ஜம்பு துவீபம் பற்றி ஓர் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் போல்